கன்னியாகுமரி மாவட்டம் படந்தாளுமூடு பகுதியில் பேருந்தில் கொண்டு செல்லப்பட்ட 70 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழக கேரள போலீசார் இணைந்து களியக்காவிளை அருகே உள்ள படந்தாளுமூடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நாகர்கோவில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்ற கேரள அரசு பேருந்தில் போலீசார் சோதனை செய்தனர். அதில் பயணி ஒருவரிடம் இருந்த கைப்பையில் 70 லட்சம் ரூபாய் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அதனை வைத்திருந்த சென்னையை சேர்ந்த ஆதம் என்பவரை கைது செய்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து கொண்டுவரப்பட்ட பணம் ஹவாலா பணமா என்று கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.